லோகேஷ் கனகராஜ். ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, அந்த லோகேஷோடு சேர்ந்து அந்த கனகராஜையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு அந்த கனகராஜ் எவ்வளோ ஹாப்பி பிரதர். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு சென்னை பையனோட ஜேர்னி கிடையாது, ஒரு கிணத்துக்கடவு பையனோட ஜேர்னி. சினிமா பேசிக்காகவே அவருக்கு பெருசாக பிடிக்காது, சின்ன வயசுலேயே பிடிக்காது. இது பார்த்தா உருப்பட மாட்டானுங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் சொல்லிகிட்டே இருப்பார். என்னோடய மோகம் வந்து கம்ப்ளீட்டாக சினிமாலேயே இருக்குமா, படிக்க மாட்டேன் அப்படி சுற்றிட்டு இருப்பேன், தியேட்டர் டிவி இதுலேயே இருக்கும், அதனால் அடிக்கடி சாப்பிட முட்டே இருப்பார், வாழ்க்கை இதுலேயே அழி போகுது அப்படின்னு. உண்மையிலேயே என்னோடய பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி ஒரு ஃப்ளாரிகல்ச்சர்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஊட்டியில் போய் உட்காந்துருந்தேன் ஒரு 6 மாதம் ஃப்ளாரிகல்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்கள் அப்பா வீட்டு விட்டு வெளில போன்ட்டார். அதுக்கப்புறம் நான் கிளம்பி சென்னை வந்துட்டேன். அவ்வளோதான் பிரேக்கிங். படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருப்போம், அவர் பெருசாக நம்மளதில்லை. அது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்லி கேள்விப்பட்டேன், என்னப்பா பண்ணுறான் பையன், இல்லை ஏதோ பேங்க்கில் ஏசி ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா இப்போ ஜோலில் போய் மாட்டு காசு சொல்கிறேன்னு சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன நேரமோ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தார். அவர் மாநகரம் முடிச்சுட்டு நான் 2 வருஷம் படம் பண்ணல, அப்போ ஊருக்கு போயிருந்தேன், ஊருக்கு போய் கொண்டாள் இருந்தால் அப்போது ஓகே ஒரு படம் பண்ணால் ஹிட் ஆயிடுச்சு, அடுத்த வேலைன்னா வேறு வேலைக்கு போக வேண்டியதானுட்டு, அதனால அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்ச சினிமா ஓடுறாங்க. ஃபைனலாக இப்போ அவங்களாம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரௌட் அவங்க. ஆக்சுவலாக எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் படம் பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ தேர் வெரி ப்ரௌட் ஆக்சுவலி. இப்போ மாஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகும்போது வீட்டு வாசலில் ஒரு கட்டவுட்லாம் இருந்தது, இவரெல்லாம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்க குறைசல வரும்ல, அவங்க என்னை சப்போர்ட் பண்ண விதமே இதான், என்ன டிபெண்ட்டாக இல்லை, ஃப்ரீயாக விட்டாங்க. ஸோ நானும் பிடிச்சதை பண்ணேன். அம்மா அட்லீஸ்ட் அம்மா அம்மா வந்து இன்செப்பரபிள், என்னன்னாலும் என்ன பண்ணாலும் அம்மா.